அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எஸ் பேங்க் வந்து டிஸ்டிவியோட பங்குகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸை நம்ம மீடியால பார்த்தோம். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் வேல்யூபிளாகவும் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதை பார்க்குற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்டிவியோட 24.19% ஸ்டேக்க எஸ் பேங்க் வந்து அக்யூர் பண்றாங்க. புதுசா ஃப்ரெஷ்ஷா கேஷ் கொடுத்து வாங்கினங்க. ஆல்ரெடி 44.53 கோடி பிளட்ச் பண்ணிருக்கிற ஷேர்ஸ இவங்க இன்வோக் பண்றாங்க. ஒரு நிறுவனம் இப்ப ஒரு பேங்க் கிட்ட தன்னோட ப்ரமோட்டர்ஸ் வச்சிருக்கிற ஹோல்டிங்க பிளட்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிளட்ஜிங்கோட வேல்யூயேஷன் குறையும் போது ஒன்னு அதை வித்துருவாங்க, இல்லைன்னா அதுக்கு உண்டான பணத்தை ரீபே பண்ண சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ல வித்தா பெரிய லாபம் வராது. அதே மாதிரி மார்க்கெட்ல டிஸ்டி அதாவது ஆப்போசிட் பார்ட்டியால பணத்தை பே பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி இன்வோக் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். HDFC ரிலையன்ஸ் கேபிட்டல் இன்வோக் பண்ணி வச்சிருந்தாங்க, பிளட்ஜ் பண்ண ஷேரை இன்வோக் பண்ணாங்க. ஸோ அந்த வரிசையில டிஸ்டிவி வந்து பாத்தீங்கன்னா 93% இப்ப அவங்க பிளட்ஜ் பண்ண அந்த ஸ்டேக்க வந்து டிஸ்டிவி பிளட்ஜ் பண்ண ஸ்டேக்க வந்து எஸ் பேங்க் விற்காம அவங்க இன்வோக் பண்ணி அக்யூர் பண்ணிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலான நியூஸ். ஸோ இது வந்து சாதகம் பாதகம் அப்படின்லாம் கணிக்க முடியாதுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில டிஸ்டிவி ப்ரமோட்டர்ஸ் வச்சிருந்த ஸ்டேக்ல அவங்க பிளட்ச் பண்ணதை எஸ் பேங்க் வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறது கவனிக்க வேண்டிய நியூஸ். இப்ப வந்து டிஸ்டிவி ப்ரமோட்டர்ஸ் கிட்ட பேலன்ஸ் 30% ஸ்டேக் தான் இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா டிஸ்டிவி கிட்ட ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் இருந்தது மொத்தமா 54%. இப்ப அவங்க வந்து ஹோல்டிங்ஸ் வந்து பிளட்ச் பண்ணியிருந்தது 93.46%, எஃப்ஐ கிட்ட 11.83% இருந்தது, டிஐஏ கிட்ட 16.83% இருந்தது, அப்புறம் எம்எஃப் வந்து ஒரு 2.13% வச்சிருந்தாங்க, அதர் டிஏ 14.43%, அதர்ஸ் வந்து 13.15% வச்சிருந்தாங்க. ஸோ ஓவராலா இவங்க பிளட்ச் பண்ண ஸ்டேக்கை எஸ் பேங்க் வந்து இன்வோக் பண்ணி அக்யூர் பண்ணியிருக்கிறது. இனிமே டிஸ்டிவியோட ப்ரமோட்டர்ஸ் கிட்ட 30% ஸ்டேக் தான் இருக்கும். எஸ் பேங்க் கிட்ட பேலன்ஸ் 24% ஸ்டேக் இருக்கிறது. எஸ் பேங்க்கும் டிஸ்டிவிக்கும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நியூஸ். அண்ட் எஸ் டிஸ்டிவியை பத்தி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டிவி ஆரம்பிக்கப்பட்ட இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப நல்ல வரவேற்பு, 117 ரூபாய்க்கு விற்பனையான பங்கு அங்கிருந்து சரிந்து ஆரம்பிச்சு 19 ரூபாய் வரைக்கும் லோ போச்சு, 11 ரூபாய் வரைக்கும் 2008ல். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து ரெக்கவரி ஆகி 2015ல் மறுபடியும் 120 ரூபாய்க்கு விற்பனையான பங்கு மீண்டும் சரிஞ்சு இன்னைக்கு 4 ரூபாய்க்கு ஒரு விற்பனையில இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து இந்த நிலையில அக்யூர் பண்றதுக்கெல்லாம் பெரிய அட்வைஸே நான் பண்ண மாட்டேன். இதுல என்ன ஒரு நியூஸ் சாதகமா இருந்தது அப்படின்னா, டிஸ்டிவியும் ஏர்டெலும் வந்து மெர்ஜ் பண்ண போறாங்க டிடிஹெச் பிசினஸ்ல. அது வந்து டிஸ்டிவிக்கு ஒரு பெரிய ஃபேவரா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த ஒரு நியூஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்டிவிக்கு சாதகமா இருந்தது. பட் எதுவும் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணல. அதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட்டோட டவுன், நிறைய விஷயங்கள் அன்ஃபேவரா வந்தது, பங்கோட விலைய சரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அகைன் அகைன் நான் சொல்ற மாதிரிதான், ஒரு பங்கு என்னைக்குமே வந்து அதோட ப்ரீவியஸ் மந்த் ஹை, லாங் டேர்மா சரியிற பங்கு அதோட ப்ரீவியஸோட ஹைய பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நம்ம அதை கவனிக்கலாம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது 24 ரூபாய்க்கு மேலதான் இந்த பங்கெல்லாம் நல்ல ரேஞ்சுக்கு வரும். ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ் எல்லாம் இந்த பங்கை ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ இதெல்லாம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எஸ் பேங்கோட டிஸ்டிவி அக்யூர் பண்ற அந்த ஸ்டேக்கை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷனை இங்க பார்த்துட்டோம். இதை தொடர்ந்து எஸ் பேங்க்ல அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எஸ் பேங்கோட ஹோல்டிங் அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ் பேங்கோட ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ்ல
மது கபூர் அவங்க குரூப் வச்சிருந்த ஸ்டேக்கு இனிமே வந்து பப்ளிக் ஸ்டேக் ஹோல்டராக தான் கேட்டகரைஸ் பண்ணப்படுது. இதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் எஸ் பேங்க் வந்து ஒரு சரிவு நிலையில் இருக்கும்போது ஆர்பிஐ டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு மீடியாவில் நம்ம பார்த்துட்டு நம்ம வீடியோ கூட பண்ணியிருந்தோம். அப்புறம் ஆர்பிஐ திடீர்னு ஓவர் நைட்டில் டேக் ஓவர் பண்ணி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து நிறைய ஃபார்ம்ஸ்லாம் கொண்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் மாற்றினாங்க. மொரட்டோரியம் வந்துச்சு. நம்ம கோவிட் நைன்டீனுக்கு முன்னாடியே எக்ஸ்பேங்கோட மொரட்டோரியத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா எஸ் பேங்கோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் அதாவது மது கபூர் இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சவங்களை பத்திலாம் நமக்கு தெரியும். ஸோ அதுல இப்ப இருக்கிற ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் அந்த மது கபூர் குரூப் இனிமே எஸ் பேங்கோட ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் கிடையாது. அவங்க வந்து பப்ளிக் ஸ்டேக் ஹோல்டரா தான் கேட்டகரைஸ் பண்ணப்படுவாங்க. அதுவும் நாம இன்னைக்கு இந்த நியூஸ தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஓவராலாக எஸ் பேங்கை பத்தியும் டிஸ்ட்ரிபியை பத்தியும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான தகவலை இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். மற்றபடி எஸ் பேங்க்கு இந்த நியூஸ் இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நெகட்டிவாக தான் இது பார்க்கப்படுது. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை வந்து பெருசாக அக்யூமுலேட் பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போலாம் அட்வைஸ் கிடையாது. பட் லாங் டேர்முக்கு இந்த பங்கு வச்சிருக்கிறவங்க கவனிக்கலாம் வச்சிருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம அகைன் அகைன் சொல்கிறோம். ஏன்னா நம்ம இந்த ரேஞ்சில் செல் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டு ஸோ 31.50 தாண்டும் போது மேபி இதுக்கு அகெயின் ஒரு ஃபேவர் வரும். நிறைய விஷயங்கள் எஸ் பேங்க்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் மிஸ் பண்ணவும் எஸ் பேங்க் டிடிஜெட்னு சர்ச் பண்ணீங்கன்னா எஸ் பேங்கை பத்தி ரெகுலரா நம்ம போட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குரேட் டே.